நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா சர்வாடி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இங்கே தென்னை வந்து மிக ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த கஜா புயலால் அடிவிட்டு கொஞ்சம் பின்வாங்கி இப்போ கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு. நாங்கள் வந்து தென்னை போட்டு அதில் உள்ள பருப்பெடுத்து இந்த வேதா வசீகரா கம்பெனி கொடுத்துட்ருக்கோம். பல வருஷங்களாக கொடுத்துக்கிட்டுருக்கோம். தொழு உரம் அந்த மக்கு இந்த இது சனப்பு போலிஞ்சிங்கிற மாதிரிலாம் விளைச்சி அது மாதிரி தொழு உரமாக்கி அது ஒரு விவசாயம் பண்ணுறோம். அப்புறம் கடலை உளுந்து இது மாதிரிலாம் உள்ள சிறு குறு விவசாயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் அது வந்து நாங்கள் அதை உரமாக்கி எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து கம்பெனி வசீகரா வேதா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பல விஷயங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வாங்கிட்டு இருக்காங்க. நல்ல நம்பிக்கைக்குரிய நிவாரண நிறுவனம் அது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது. நெட்டை குட்டை மரம் இருக்குது. அந்த மரங்கிறப்ப வந்து 6 மாதத்துக்கு ஏதாவது உழவு செய்கிறோம். உள்ள தண்ணி வந்து 1 மாதத்துக்கு 1 தண்ணி விட்டால் போதும். பண்ணிட்டு 6 மாதத்துக்கு 1 உழவு தான் போதும். அந்த விழுகிற மட்டையெல்லாம் மடக்கி அதை அப்படியே ரவுண்ட் கணக்கு எடுத்து அந்த மட்டை அந்த பாலை இதெல்லாம் ரவுண்டாக போட்டு அதுக்கு உரமாயிரும். அதை போட்டு அங்கே பண்ணி எடுக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை அது நல்ல வகசூல நல்லா இருக்குது. நாங்கள் வந்து வேதா வச்சிக்கிறாக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கம்பெனிக்கு நிவாரணத்துக்கு நான் பல வருஷங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பல ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு என்ன கேட்குறீங்க சொல்லுங்கள். வேறு என்ன, இப்போ இது எத்தனை வருஷம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ காய் காய்க்குது? 1 வருஷத்துக்குங்கிறது வந்து 1 வருஷத்துக்கு 6 வெட்டு. 6 வெட்டு அதாவது 2 மாதத்துக்கு 1 வெட்டு. வெட்டுங்கிறப்ப வந்து 1 மரத்துக்கு வந்து 150 ரூபா இல்லேருந்து 200 ரூபா வரும் 1 வெட்டுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி பராமரிச்சுக்கிட்டு வந்தால் கண்டினியூ பண்ணணும். இதை இது மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாக்க அதிகம் வந்து தொழு உரம் வேண்டாம். இது தொழு உரம் இது ரசாயன உரம் வேண்டாம். தொழு உரம் இந்த மாட்டேறு உள்ள போட்டு போடுறது இந்த பொழிஞ்சி வரைச்சி மக்கி விழுகிறது இது மாதிரி பண்ணாலே மரத்துக்கு வந்து ஆயுசு கூடும். மரத்துலேருந்து அதிகமாக பூச்சியெல்லாம் தாக்காது. மரத்துக்கு வந்து எரிப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் மரத்துக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் வராது. அதனால் இதை பராமரிச்சோம்னாக்க நல்லாயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எப்படி பருப்பு எப்படி எடுக்கிறது, அதை பற்றி அவங்களுக்கு எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க? பருப்பு வந்து நாங்கள் நல்லா ஒரு 90 நாள் 3 மாதம் கால அளவில் வந்து அந்த நெத்தை எடுக்கணும். நல்ல நெத்தாக இருக்கணும் தேங்க. அது இலை வட்டம் வந்தாக்கா அது வந்து இப்போ எண்ணெய் சத்து வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நல்லா 90 நாளான பிற்பாடு அந்த கொலை இறக்கி நல்லா எடுத்து அதை உரிச்சிட்டு ஆள் வச்சா உரிக்கணும். உரிச்சிட்டு அதை இப்போ குப்பரை எடுத்து உடைச்சி அதை வந்து பருப்பை எடுத்துகிட்டு களத்தில் போட்டு அதை உலர்த்தி ஆளுகளை வச்சு வேலை பார்ப்போம். பார்த்து ஒரு இது பண்ணிவிட்டு அப்படியே குப்பரை பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். அதை கொடுத்துருவோம். நல்லாயிருக்கும். சல்ஃபர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் வந்து இயற்கையாகவே இந்த இயற்கையாகவே எந்த ஆமாம் எந்த இதுவும் பண்ணுறது இல்லை. கெமிக்கலாம் சேர்க்குறது இல்லை. டைரெக்டாக உடைக்கிறோம், காய வைக்கிறோம், அப்படியே களத்துலேருந்து கொடுத்துட்றோம். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. டிங்கு இருக்கா வராது. நல்லாயிருக்கும். இருக்குது நல்லாயிருக்கு. ஒன்றும் பிரச்சனை நம்ம இதுவும் நம்மளே பண்ணுறதுனால நல்லா பருப்பு வந்து தேர்ச்சியாக இருக்கும். எண்ணெய் சத்தம் அதிகமாக இருக்கும். அது வந்து வாங்கி நாங்கள் கொடுக்குற கம்பெனிக்கு நல்லா பண்ணிபெற்றிருக்கோம். நம்மள்ட்ட இருக்கிறது நாட்டு ரகத்தை ஆமாம் நல்லா இருக்குது. ரகம்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா காய்க்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து நம்ம அவசியம் வந்து தொழு உரம் தான் மெயினு. ரசாயன உரம் வந்து குலைக்கு 10 காய் காய்க்கும். அது வந்து அப்புறம் பொங்கலாக பரிசா தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழு வச்சோம்னா நல்லா குலை நல்ல நெருக்க பிடிக்கும். பருப்பு வந்து தேர்ச்சியாக இருக்கும். சரி நல்லாயிருக்கும். அது மாதிரி செஞ்சால் இப்போ நல்லா அது நீண்ட நீண்ட இதுக்கு அதே வரும். மகசூல் கூட குறையாது. நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.